வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் புவனேஸ்வர் குமார் வந்து 52 ரன்களை விட்டு கொடுத்துருப்பாரு. பெரிய ஒரு தாக்கத்தை வந்து அவரால் வந்து ஏற்படுத்த முடியலை. பட் இதற்கெல்லாம் காரணம் வந்து ரோஹித் சர்மா தான் வந்து சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, ஆரோன் ஃபின்ச் பார்த்திங்க அப்படின்னா ஸ்விங் பாலை வந்து கட் செஞ்சு எப்போதுமே வந்து ஆடுவார். அந்த திட்டத்தை முறியடிக்கிறதுக்காக தினேஷ் கார்த்திக் வந்து ஸ்டெம்ப் பக்கத்திலே வந்து ரோஹித் வந்து நிற்க வச்சிருப்பாரு. அதற்கேற்ற மாதிரி புவனேஸ்வர் குமார் வந்து பால் போடவும் வந்து சொல்லியிருப்பார். புவனேஸ்வர் குமார் மாதிரி வந்து மேலே வந்து ஏற்றி போட்டு ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர் ஓவரில் வந்து விக்கெட் கீப்பர் வந்து பக்கத்தில் நின்று பாலை பிடிக்கிறது வந்து கஷ்டம். பட் அந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் வந்து இந்தியன் டீம் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து புவனேஸ்வர் குமாரால் பார்த்தீங்கன்னா லென்த் பால் தான் வந்து போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருப்பார். பவுன்சரும் வந்து போட முடியாது, பாலை வந்து ஏற்றியும் வந்து போட முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து பேட்ஸ்மனுக்கு வந்து பெரிய ஒரு அட்டாக் வந்து புவனேஸ்வர் குமார் வந்து கொடுக்கல. இந்த திட்டத்தை விட்டுட்டு யூஸ்வலாக புவனேஸ்வர் குமார் வந்து அவருடைய வழக்கமான ஸ்டைலில் பால் போட்டிருந்தாலே அவரால் பெரிய ஒரு தாக்கத்தை வந்து பவர் பிளேயில் ஏற்படுத்தியிருக்க முடியும். பட் வந்து புதுசாக ஒரு பிளான் போட்டு ஃபின்ச் அவுட் ஆகலாம் அப்படின்னு ரோஹித் பண்ண ஒரு திட்டம் வந்து தோல்வியில் தான் வந்து முடிஞ்சிருக்கு. நன்றி.